ஒரு வருஷம் முன்னாடி டிலே ஆகுன்னு சொல்லி சாரி கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன், அப்போ தான் நம்பர் கிடைக்கல. அப்போ இதுக்கும் வந்து சரி, எனக்கு ஒரு விளம்பர படம் மேன் கைண்ட் அப்புறம் காசா கிராண்டான் ரெண்டு விளம்பர படம் நடித்தேன். ஸோ நடிக்கும்போது சரி முதல்ல இந்த காசை கொடுத்துருவோம், இல்லாட்டி ஒரு முறையும் காசு ஒரு மூலம் தள்ளி வைக்கலாம்னு சொல்லும் போதெல்லாம் கடங்காரம் அது போயிடுது. ஸோ அதனால் முதல்ல இந்த வேலையை செஞ்சிடுவோம் தள்ளி வைக்காமல் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு நம்ம பண்ணுற ஏதோ பெரிய உதவியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே 800 கோடியில் இது ஒன்றுமே கிடையாது, இது புள்ளி தான் சொன்ன மாதிரி. ஸோ இது இது மிகப்பெரிய ஒரு கனவு, மிகப்பெரிய முயற்சி. இதை சிறப்பாக தொடங்கி அது நல்லபடியாக நடந்து நம்ம தொழிலாளர்களாக நான் குடியேறி நிற்கிற ஒரு காலகட்டம் சீக்கிரம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மிக சரியான தலைவர் மூலமாக நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதுக்கு உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது, இந்த இந்த 1 கோடியோட நான் நிறுத்த விரும்பலை. ஸோ என்னால் என்ன முடியுமோ நான் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் வேலை தொடங்கிட்டு ஏன்னா மிடில் கிளாஸில் இருந்துருக்கோம். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்துங்க, ரெண்டு ஒன்று எங்கள் அப்பாவோட கடன் வந்து 10 லட்சம். எனக்கு 15 வயசுலேருந்து படம் பார்க்குற பழக்கெல்லாம் கிடையாது, உண்மையான எனக்கு கிடையாது. ஸோ ரொம்ப வருஷமாக நானும் துபாயில் போய் சம்பாரித்து அடைக்கிறேன், அடைச்சிட்டே இருக்கும், வட்டி ஏறிட்டே போதில் கடன் அடையவே இல்லை. அப்புறம் வீட்டு வாடகை 20ஆம் தேதி ஆனால் பத்திக்கும், அடுத்து 10 நாளாக எப்படி வாடகை கொடுக்குறதுன்னு. அப்புறம் வாடகை ஏற்றுறது, அது என்ன கணக்குன்னு தெரியாது, வாடகை ஏற்றிட்டு இருப்பாங்க. 1 மாதம்